ஒரு அஞ்சு மாட்டுக்குள்ள ஒரு மாடு தான் எனக்கு கறக்கணும் அப்படின்றவங்களும் இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில மாடுலாம் பால் கறக்கிறதுக்கு நிக்காது, அந்த மாதிரி மாட்டுல இந்த மிஷினை யூஸ் பண்ண முடியுங்களா? கண்டிப்பாங்க, காங்கேயம் மாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஃபிக்ஸ்டு பைப் லைன் அப்படின்னு சொல்லுவோம். பவர் கட் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்த பெட்ரோல் இன்ஜின்ல பெல்ட் போட்டு கறந்துக்கலாம். கரண்ட் போயிடுச்சுன்ற கவலை இல்லை. சோ மல்டி யூஸ், யூபிஎஸ்லயும் ரன் ஆகும், இன்ஜின்லயும் ரன் ஆகும். கரண்ட் இருந்துச்சுன்னா கரண்ட்லயும் ரன் ஆகும். ட்ராலி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே டைம்ல ரெண்டு மாடு கறந்துட்டே போயிட்டு இருக்கலாம். இங்க ஒரே மிஷின் கிளீனிங்க்கும் மில்கிங்க்கும் எல்லாத்துக்கும் ஒரே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிஷின்ஸ் எல்லாம் இருக்க ஒரு பிரச்சனை என்னன்னா, நான் பட்டன் போட்டுட்டு மறந்து போயிட்டேன்னா என்ன பண்றது, மாடு வீணா போயிருமே அப்படின்னு பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வந்து ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் நீங்க கொடுத்துருக்கீங்க. அது ஓடிட்டே இருந்தாலும் ஒண்ணுமே மாட்டுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது இல்ல. ஆனா ஓடிட்டே இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஓகே, ஏன்னா அந்த லாக்கிங் நடக்கும் இல்லீங்களா, அது பிக்ஸ் ஆயிருக்கும். எப்பன்னா அந்த ஏர் அரெஸ்ட் ஆனாதான் பிக்ஸ் ஆயிரும். நம்ம கறந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் காம்பு வந்து சுருங்கிடும். ஒவ்வொரு இடத்துக்கும் போய் கறந்துட்டு இருக்காங்க.